நேயர்களே, நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் மெமரி கேர் சென்டர், அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஐவிஎஃப், ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுலேயும் தோல்வி அடையும் போது அந்த தம்பதியர் என்ன பண்ணுறது, இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுலே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், இதில் சக்ஸஸ் ரேட்ஸ் 40-80%, இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது ஃபெயிலியர் ஆகும்போது ஃபஸ்ட்டு டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஐவிஎஃப்க்கு முன்னாடியே நீங்கள் ப்ராப்பராக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னா என்ன, உங்களோட சக்ஸஸ் ரேட்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நெகட்டிவ் ரிசல்ட் ஆகும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டிப்ரெஷன் போகாமல் அடுத்து என்ன செய்யறதுன்றத ப்ராப்பராக ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணும். ஏன் ஐவிஎஃப் சைக்கிள் ஃபெயிலியர் ஆச்சு நம்மளுக்கு அப்படின்றத ட்ரபுள் ஷூட்டிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க உங்களோட பழைய ட்ரீட்மெண்ட் சம்மரி, உங்களுக்கு என்னென்ன லாப்ரோஸ்கோப்பி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஐவிஎஃப் சம்மரி, இது எல்லாத்தையும் பார்த்து எதனால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத ட்ரபுள் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும், கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், கர்ப்பப்பையோட இன்னர் லைனிங் எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த லைனிங் திக்னஸ் நல்லா இருக்கணும், கரு குழந்தையாக ஃபார்ம் ஆகக்கூடிய கரு அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கரு வந்து குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா கிரேடிங்கில் இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியான கரு கிடைக்கிறதுக்கு எங்கேருந்து வரும்னு, நல்ல குவாலிட்டியான கருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான எக்கு, நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்ம், இது ரெண்டும் சேரும்போது நல்ல குவாலிட்டியான எம்ப்ரியோ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரீவியஸ் ஐவிஎஃப் சம்மரியில் உங்களோட எண்டோமெட்ரியம் எவ்வளோ இருந்தது, உங்களுக்கு எத்தனை எக்ஸ் கிடைச்சிது, எத்தனை குவாலிட்டி எக்ஸ் நல்லா இருந்ததா, ஸ்பெர்ம் குவாலிட்டி எப்படி இருந்தது, ஃபார்ம் ஆன எம்ப்ரியோஸ் எப்படி இருக்குது, எந்த குவாலிட்டியில் இருந்தது, இது எல் ஹார்மோன் லெவல் எப்படி இருந்தது, ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்ததா, எதனாலலாம் நெகட்டிவ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக ட்ரபுள் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரபுள் ஷூட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆன அப்புறமும் திருப்பி அதே மாதிரி அதே ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் திருப்பி திருப்பி பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ரேட் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி சில பேர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, திருப்பி நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண வேண்டாம், அதே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தானேன்னு நினைப்பாங்க. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கூட நம்மளுக்கு சக்ஸஸாக நெகட்டிவான்றதுக்கு மாறும். இப்போ ஒரு சின்ன, இப்போ நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இப்போ எக் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் சைக்கிளில், அதனால் எம்ப்ரியோ புவராக இருக்குன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மி, ஸோ உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராப்பராக ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் எக் குவாலிட்டி ஏன் புவராச்சு, ஸோ ப்ரோட்டோக்கால், இப்போ ஐவிஎஃப்லே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எக் எடுக்கிறதுக்கான நிறைய விதமான ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸட் கிடையாது, பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டெய்லர் மேடாக பண்ணணும், அப்போ தான் வந்து சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ரோட்டோக்கால் மாற்றும்போது, டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறத மாற்றும்போது எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எக் குவாலிட்டி எம்ப்ரியோ, ஏ கிரேட் எம்ப்ரியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஆகும். ஏ கிரேட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சக்ஸஸ் ரேட்ஸ் எங்கேயோ போயிடும். ஸோ ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுல தான் அடுத்த சக்ஸஸ் ரேட் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னலாம் பார்ப்பாங்க, உங்கள் சம்மரியை ரிவ்யூ பண்ணுவாங்க, உங்களோட ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்லி டன் ட்ரான்ஸ் வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு சொல்லும். யுட்ரஸோட லைனிங் எப்படி இருக்குது, யுட்ரஸில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ், இப்போ நம்ம பாலிப்னு சொல்லுவோம், அதாவது சதை வந்து தடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, பட் ஆனால் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது அந்த பாலிபாலே நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் வராமல் போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ குவாலிட்டி, ஏ கிரேட் எம்ப்ரியோஸ் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ ஏ கிரேட் எம்ப்ரியோஸ் என்ன ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இப்போ செகண்ட் டேவும் ஈட்டி பண்ணலாம், அந்த கருவை மூணு நாள் வரைக்கும் வளர வச்சும் ஈட்டி பண்ணலாம், அஞ்சு நாள் வரைக்கும் வளர வச்சு கூட எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செகண்ட் டே தேர்ட் டே நிறைய கரு நல்லா வளரும், ஆனால் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கரு தான் நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் கரு உண்மையிலே வளரக்கூடிய அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா, ஏ கிரேட் வந்து டே டூ ஆர் டே த்ரீ ஏ கிரேடில் இருக்க நிறைய கரு டே ஃபைவ்ல வளராமல் போகலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம கருவால் ப்ராப்ளமா, கர்ப்பப்பை அக்செப்டிவிட்டி ப்ராப்ளமா,
இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுறீங்க, எம்ப்ரியோ குவாலிட்டி வரலன்னா நம்ம ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி எம்ப்ரியோவை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, கரு நல்லா இருக்குது, எண்டோமெட்ரியம் நல்லா இருக்குது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிற்கலன்னும் போது நம்ம லேசர் ஹேச்சிங் அந்த முறையில் கரு அந்த எம்ப்ரியோட அவுட்டர் லேயர் வந்து சில சமயம் திக்காக இருக்கும்போது அந்த பேபி வெளியில் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் ஆகலாம். அப்போ அந்த ஜோனாவை கொஞ்சம் லேசர் முறையில் கொஞ்சம் தின்னிங் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அட்வான்ஸ்டு இருக்குது. அதாவது உங்கள் எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் பார்க்க நல்லாயிருக்கு, எம்ப்ரியோவும் நல்லாயிருக்கு, பட் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்ல எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனாலும் நிற்கலை அப்படின்னும் போது நம்ம அடுத்தது வந்து எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அசேன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் அந்த எண்டோமெட்ரியமில் அந்த பேபியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஜீன்ஸ்லாம் இருக்கா, அதில் எதுவும் மாற்றம் இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோடையும் காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஐவிஎஃப்ல என்ன தெரியுமா, எம்ப்ரியோ வந்து குரோமோசோமலி அப்நார்மலாக இருக்கும். நம்ம நல்லாயிருக்குன்னு நினைப்போம், ஆனால் நிறையா டைம் அந்த எம்ப்ரியோவில் வந்து குரோமோசோமலி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எம்ப்ரியோ குரோமோசோமலி நார்மலாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கான அட்வான்ஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிங் பண்ணும்போது அந்த எம்ப்ரியோலேருந்து பயாப்சி எடுத்து அந்த எம்ப்ரியோ குவாலிட்டியானதா, குரோமோசோமலி நார்மலா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்ல எம்ப்ரியோ மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஒரு 15 டேஸ் வந்து கொஞ்சம் க்ரூஷியல் பீரியட். உடம்பில் எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இல்லை அன்கண்ட்ரோல்டாக உங்கள் சுகர்ஸ் தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரலாம். ஸோ உங்களோட ஜென்ரல் இவாலுவேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட சுகர் கண்ட்ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தைராய்டு கண்ட்ரோல் அதெல்லாமும் பார்த்துக்கணும். செகண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு டியூப்பில் வந்து நீர் தங்கியிருக்கலாம், அது ஹைட்ரோசால்ஃபிங் சொல்லுவோம். அந்த மாதிரி நீர் தங்கியிருந்தால் கூட கர்ப்பப்பையில் அந்த நீர் வந்து லீக் ஆகி உங்களுக்கு கரு நிற்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்டில் தெரியும். கர்ப்பப்பை கட்டி, பாலிப், ஹைட்ரோசால்ஃபிங்ஸ், உங்களோட எக் எத்தனை இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்கள் எக் ரிசர்வ் இருக்குது, இப்போ இதெல்லாமே இருக்கும். ஸோ ப்ராப்பரான டெக்னிக்கை என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சி அந்த கப்பலுக்கு எந்த டெக்னிக் பண்ணால் சக்ஸஸ் ரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத உங்களோட ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, எந்த டெக்னிக் வேணாலும் பண்ணலாம் அப்படி கிடையாது. எந்த டெக்னிக் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களோட செகண்ட் ஐவிஎஃப்லேயும் சக்ஸஸ் ரேட்ஸ் நிறையவே வரும். தேங்க்யூ.